விட்டுட்டல மாமா. ரம்யா, ஏன் இப்படிலாம் பேசுற? இதெல்லாம் தப்பு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. பாத்தியா, என்னை ஏமாத்திட்டேன்னு உனக்கு குற்ற உணர்ச்சி இருக்கு, அதனாலதான் உன் முகத்துல எவ்வளவு வருத்தம். இது வருத்தம் இல்ல ரம்யா, இதுக்கு பேர் குற்ற உணர்ச்சி இல்ல. நீ இந்த வீட்டு பொண்ணு, நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஒன்னா வளர்ந்துருக்கோம். நீ அழற பாத்தியா? இந்த கண்ணீரை பார்த்துதான் நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். சத்தியமா நான் உன்னை ஏமாத்தல ரம்யா. நீ தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன வருத்தப்பட வச்சிருக்க. சாதாரணமான விஷயம் உனக்கு தெரியுமா? பாரு, நீ சந்தோஷமா தான் இத வாங்கிக்கிட்ட, அது எனக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் நீ மாறிட்ட. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். என் அம்மா சொன்ன மாதிரி இதெல்லாம் பார்வதியத்த சொல்லிதான் நீ இப்படி பண்ற. நான் கொடுத்த கிஃப்ட குப்பையில போடுற அளவுக்கு அது உன்ன மாத்திட்டாங்கல்ல. வைத்தியமா பிடிச்சிருக்கும் உனக்கு? இதுல எதுக்கு அம்மாவெல்லாம் எடுக்கிற? நான் சின்ன பொண்ணுதான் மாமா, ஆனா குழந்தை இல்லையே. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னெல்லாம் தெரியாமலாம் இல்ல. அத்த பண்ற வேலை தானே எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். வேண்டாம் ரம்யா, தேவையில்லாம என் கோபத்தை தூண்டி விட்டுட்டு இருக்க. அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. பாத்தியா, இப்போ உனக்கு கோபம் வருது? யோசிச்சு பாரு, சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நீ மேல கோபப்பட்டதே கிடையாது. இப்போ கோபப்படுற இதுக்கு காரணம் அந்த பார்வதியத்ததான் காரணம்னு அதுவும் எனக்கு தெரியும். லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, சொல்லிட்டே இருக்கேன். போதும் ரம்யா, இத பத்தி இனிமே பேச வேண்டாம், விட்டுரு. விடதான் போறேன். ஆனா ஒண்ணு மாமா, நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலன்னு போய் காலம் முழுக்க நான் இப்படிதான் இருப்பேன். ஆவி பறக்கூட்டி கட அவ வந்ததன் தேங்க்ஸ் அவ்வளோ நல்லவர். நீங்க நல்லா இருங்கண்ண, நல்லா இருங்க, நல்லா இருக்கு. நீ வாச்சிருந்தோம் என்ன? என்ன நீ ஒரு போன் பண்ணிருந்தா ஆட்டோவை நிறுத்த சொல்லிருப்பேன்லண்ணா. இந்த மூணாவதா இருக்கும்ல ஸ்பேர் கை, அத வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டானா? ரெண்டு கையில வர பைக் ஓட்ட வேண்டியதா போயிடுச்சு. எந்த கையில போன் எடுத்து பேசுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். புத்திசாலி, ஆஃப் கோர்ஸ். வண்டிய ஓரமா நிப்பாட்டி எனக்கு ஒரு கால் பண்ணி ஆட்டோவை நிறுத்த சொன்னா நானும் நிறுத்த போறேன். நீ அங்க இருந்து வந்து என்ன பிக்கப் பண்ண போற? இது கூட தெரியலையா? சாரி, அது உங்கிட்ட மொக்க வாங்குறதுக்குனே பிறந்திருப்பேன் போல இருக்கு.
மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். அது என் டிசைன் அப்படி. அதான் சரி சொல்லு, எதுக்கு என்ன இவ்வளவு அவசரமா வர சொன்ன? ஐயாவை பார்க்காம இருக்க முடியலையா? I can understand your feelings. It's okay. ஆமா, இவர் பெரிய ராயன் கோஸ்லிங். இவர் முகத்தை பார்க்க முடியாம நம்ம ஏங்கி தவிக்கிறோம். ஏய் நா, ஒரு நிமிஷம் இரு. என்னது இது? பிரிச்சு பாரு. ஹே, டீ-ஷர்ட் சூப்பர். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. எனக்கா? ஹாய், சூப்பர். நாளைக்கு நீ இதைத்தான் போடணும். கண்டிப்பா போட்டுட்டு வர. நாளைக்கா? எதுக்கு? காரணமா தான் சொல்ற. இது எனக்கு சும்மா ரேண்டம் கிஃப்டா இல்ல பர்பஸா கிஃப்ட் பண்றியா? இல்லப்பா, ஃப்ரெண்ட் கூட கடைக்கு போனேன், டீ-ஷர்ட் பார்த்தேன், உன் ஞாபகம் வந்துச்சு, உனக்கு நல்லா இருக்குமேனு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். இதுக்கு தான் இவ்வளவு அவசரமா வர சொன்னியா? இத நாளைக்கே தந்திருக்கலாம்ல. இப்ப மட்டும் நான் இத வீட்டுக்கு கொண்டு போனேன்னு வை, சக்தி ஃபுல்லா கேள்வி கேட்பா. அதுவும் ஜென்ஸ் டீ-ஷர்ட் பார்த்துட்டான்னு வை, 1000 கேள்வி கேட்பா. என்னால அப்பாக்கு வாங்கி கொடுத்தேன்னு கூட போய் சொல்ல முடியாது, ஏன்னா அவரு டீ-ஷர்ட் போடுறத ரொம்ப நாளைக்கு முன்னாடியே விட்டுட்டாரு. நல்ல வேளை. அதான் உன் கையிலயே கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன். பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப செம்மையா இருக்கு. உன்னை எவ்வளவு பிடிச்சிருக்கோ அவ்வளவு பிடிச்சிருக்கு. சரி, மறக்காம நாளைக்கு போட்டுட்டு வந்துரு. நான் வேணா இப்பயே போட்டு காமிக்கவா? ஐயோ, ஏ, நாளைக்கு போட்டுட்டா போதும். Are you sure? ஆ, போதும் போதும். எனக்கு கிஃப்ட் எல்லாம் பண்ணிருக்க, உனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேணா? சொல்லு. அதான் என் டைப்ல தேங்க்ஸ் சொன்னா வேணாம், நீ திட்டுவ எனக்கு தெரியும். அந்த நினைப்பெல்லாம் வேற இன்னும் இருக்குல்ல? இருக்கு. என்ன கொடுமை சரவணன் இது! மை காட், உலகத்துல ஒத்த விரல் கூட மேல படாம லவ் பண்ண சொல்ற பொண்ணுங்க இன்னும் இருக்காங்க. சோ சேட். யூ நோ, இந்த நண்டு சிந்துங்கெல்லாம் டேட்டிங்கு, பிரேக்கப், அவுட்டிங்னு சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. இப்ப போய் இப்படி ஒரு பொண்ணு, அதுவும் எனக்கு. அது நீ அவளுக்கு தப்பா ப்ரோக்ராம் பண்ணி ஆரம்பிச்சிருக்க. தயவு செஞ்சு அவ ஸ்க்ரூவ டைட் பண்ணி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி அனுப்பேன். உனக்கு வேணா நான் சர்வீஸ் சார்ஜ் தனியா கொடுத்துறேன். ஓகே ஆண்டவா, எல்லா காலத்திலயும் ஆம்பளை ஆம்பளைதான், பொம்பளை பொம்பளைதான்னு புரியாம ஒரு பைத்தியம் உளறிட்டு. பைத்தியமா? இதோட தலைக்குள்ள இருக்கிற அந்த லூஸ் ஸ்க்ரூவ கொஞ்சம் டைட் பண்ணி கொடுங்க. சர்வீஸ் சார்ஜா? இதுக்கு மொட்டை அடிச்சு நாக்குல அழகு குத்தி ஆணி செருப்பு போட்டு டீச்சட்டி எடுக்க வைக்கிறேன். டீச்சட்டியா? ஏய், என்ன உன் வேண்டுதலுக்கு எனக்கு மொட்டை அடிப்பியா? நாக்குல அழகு வேற குத்துவியா? இதுல டீச்சட்டி வேற தூக்க வைப்ப. ஆணி செருப்ப மறந்துட்டியே. இது பாரு பாப்பா, உனக்கு தானே சரியாகணும். இப்போ புள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா புள்ளைக்கு தானே மொட்டை அடிப்பாங்க? அந்த மாதிரிதான் இதுவும். நான் அவரை கூப்பிட்டது என்னோட தப்புதான். ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி வன்முறையா வேண்டிக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டிரு. பாவம்ல, நாம அப்படியே சமாதானமா போயிடுவோம். உனக்கு நாளைக்கு இதை போட்டு வரணும், அவ்வளவுதானே? போட்டு வர. என்னடி முறைக்கிறீங்க,
இந்த சோஷியல் மீடியாலாம் பார்க்குற பழக்கம் இருக்கா உனக்கு? என்னாச்சு? சோஷியல் மீடியால உன்னோட ஹோமை பத்தி ஆஹா ஓஹோ அப்படியா இப்படியான புகழ்ந்து எழுதியிருக்காங்க. யாரு? உனக்கே இல்ல கொஞ்சம் ஓவரா தெரியல. ஒன்னு, மாமாவை ஒழுங்கா கவிதை எழுத சொல்லு, இல்ல கத்துக்கிட்டு வந்து லவ் லெட்டர் எழுத சொல்லு. என்ன எப்படி எழுதிருக்காரு தெரியுமா? இந்த பெண் அப்படின்னு உன் போட்டோ. இந்த பெண் சிறு வயதிலேயே சேவை மனப்பான்மையோடு தன்னலம் இல்லாமல் மிகப்பெரிய சேவை செய்கிறார். அவருக்கு நாம் ஆதரவு தர வேண்டும். கரெக்டா தானடி எழுதியிருக்காரு? என்ன நல்லா எழுதியிருக்காரு! இதுக்கு 1000 லைக் வேற. இந்த கொடுமையெல்லாம் எங்க போய் சொல்றது? நான் ஒன் ஹவர்ல மொத்தம் 24,321 ரூபாய் டொனேஷன் வந்திருக்கு. 21? அந்த 21 ரூபாய் அனுப்புனவனோட அட்ரஸ் அனுப்பு, புடிச்சு கழுத்துலயே வெப்ப. அது என்ன டொனேஷன் 21? ஃபாரின் டொனேஷனா இருக்கோண்டி, எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து வரப்போ சில்லறல ஆட் ஆகும். அவரு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காரு, உடனே அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கு ஒரு சாக்கல. எல்லாம் சீரியஸா டிஸ்கஸ் பண்றீங்க போல இருக்கு. பா, நீங்க வேற செம்ம கான்ல இருக்கேன் நானு. ஏ, இவங்க ரெண்டு பேரும் எங்கேஜ் ஆன யங்ஸ்டர்ஸ் மாதிரியா இருக்காங்க. இவ என்னமோ அவ்வையார் மாதிரி மாமா கிட்ட எப்ப பார்த்தால ஹோம் பத்தியே தான் பேசிட்டு இருக்கா. அவர் என்னடானா இவளோட சேவிய பாராட்டி போஸ்ட் வேற போட்டிருக்காரு. ஓ, என்ன யூத் பைவ? ஒரு காபி ஷாப், ஒரு ஈசியா டிரைவர், சின்னதா ஒரு அவுட்டிங், எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏய், அத பத்தி உங்க ரெண்டு பேருக்கு என்னடி? என் பொண்ண நான் பொறுப்பா தான் வளர்த்திருக்கேன். ஓ அப்படி? உங்க ரெண்டு பேருக்கு தான் பொறுப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீங்க என் பொண்ணு குறை சொல்றீங்களா? ஹலோ, அப்ப இவ உங்க பொண்ணுனா நாங்களே யாரு? பிசாசுக்கு பொம்பளை ட்ரெஸ் போட்டு வளர்க்கிறோமோன்னு எனக்கு ரொம்ப நாளா டவுட் இருக்கு. மகாலட்சுமி, இவ கல்யாணம் ஆகி போயிட்டானா எங்க கூட தான் நீ குப்பை கொட்டணும், ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க, கேட்க மாட்டீங்களா? கேட்டேன், அவ சொன்னது முழுசா கேட்டேன். ஏமா, அவ சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க, அதனாலதானே அவ சொல்றா. சரி விடுங்க, அம்மா உங்களை கொண்டாடலன்னா என்ன, நான் உங்களை கொண்டாடுற, வாங்க. கம் கம், அவளுக்கு தானே நீ போ. நீ மட்டும் இல்ல, இவங்க ரெண்டு பேரும் என் செல்லம் தான். எப்படி? இதுதான் என் பொண்ணு, என் செல்லம், என் பொண்ணு. அதுல பேப்பர் மாட்டு பில் இருக்கான்னு பாருங்க. இதத்தான் மாத்தணும். என்ன பேன மாத்திரா மஞ்சுமா? இதுல 925 இருக்கு. 1925 ஏன் மாத்திர? ஒரு 5000 சீட்டுக்கு தேவைப்படுது, தரீங்களா? சாரி, ராங் க்வெஸ்சன், யூ கண்டினியூ. என்னங்க, அந்த காய்கறி பில்ல கொடுங்க. தாரேன், கொடுங்க. அம்மா, 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 வணக்கம். அம்மா, வணக்கம். அம்மா, ஆ வணக்கம். யார் நீங்க? நம்ம தெரு முருகன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றோம். நீங்க ஏதாவது நன்கொடை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்குவோம். ஏயா, உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா? அவன் கணக்கு எழுதுறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கா, இதுல வேற நன்கொடை கேட்டு காலங்காத்தால வீட்டுக்கு வரீங்க? அட போங்கயா,
நில்லுங்க. எந்த கோயிலுக்கு நன்கொடை கேக்குறாங்க? நம்ம முருகன் கோயிலுக்கு தானே, நம்ம தராம யார் தருவா? ஐயா நீங்க உள்ள வாங்க, வாங்க. வாங்க உள்ள வாங்க. வரமா. ஐயா நன்கொடை ரசீது கொடுங்க. கொடுங்க. ஐயா காஃபி சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல, வேண்டாம்மா, இருக்கட்டும். அண்ணே சொல்லு மச்சு. இந்த மாசம் மெயின்டெனன்ஸ் செலவுண்ணே. ஏம்மா இதெல்லாம் எதுக்குமா எங்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க? உட்காந்து சும்மா சாப்பிடக்கூடாது இல்லண்ணே, இந்த வீட்டுக்காக ஏதாவது செய்யணும். மளிகை பொருள் வாங்குறது, காய்கறி வாங்குறது, அயன் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் யாரு உன்ன பார்க்க சொன்னது? இதுக்குதான் ஒவ்வொரு தடவையும் நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். இந்த வேலையெல்லாம் செய்ய யாராவது ஆள் வச்சுக்க வேண்டியதானே? ஏன் பிடிவாதமா இருக்கு? அப்புறம் நான் ஒருத்தி எதுக்குன்னு இங்க இருக்கேன்? ஒவ்வொருத்தருக்கும் ஆள் வச்சா எவ்வளவு செலவாகும்? நாங்க ரெண்டு பேரும் சும்மா தானே இருக்கோம், நாங்க பாத்துக்கறோனே. உன்னை சுத்தி என்ன நடக்குது, எவ்வளவு செலவாகுதுன்னு தெரிய வேண்டாமா? நீ சொன்னா கேட்க மாட்டேன். சரியா? சரிண்ணே பாத்துக்க. அண்ணே நீ சரியா கணக்கே பாக்கலையே. அட என்ன மணி, நீ என்ன என்னோட ஒர்க்கரா? நீ என்னோட தங்கச்சிமா, அடிக்கடி நீ மறந்துடு. எடுத்துட்டு போ அண்ணே. இந்தாண்ணே. இது என்னது? நம்ம தெருவுல முருகன் கோவில் இருக்குல்ல, தைப்பூச தன்னைக்கு கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்களாம், நன்கொடை கேட்டு வந்திருக்காங்க. இப்பெல்லாம் ரொம்ப அடிக்கடி வராங்களோ, இதெல்லாம் என்கரேஜ் பண்ண வேண்டாமா? கரெக்டா சொன்னீங்க மாமா, நான் உடனே உங்களை போக சொல்றேன். தெய்வ காரியம்ண்ணே, தைப்பூசம் அதுவுமா கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, உண்மையா அந்த அண்ணனை கொடுத்தா? சென்டிமெண்ட் சார், எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு 5000 ரூபாய் போதுண்ணே. சரிம்மா. இந்தா முடிஞ்சுதா, கூட்டு வந்து பாத்துங்க மாப்பிள. சரிங்க மாமா. 5000 ரூபாய் டக்குன்னு கொடுத்துட்டாரு. சிவன் சொத்தா இருந்தா கொல நாசம் தான், நம்ம குடுத்ததுக்கு அப்புறம் தானே சிவன் சொத்தா ஆக போகுது. இதுல ஒண்ணும் தப்பு இல்ல, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. வாங்க. இன்னும் என்ன பண்ண போறாளோ? சித்திர திருவிழா வைக்கிறீங்கல்ல? ஆமா ஆமா வைக்கிறோம். அப்போ பெருசா சிறப்பா செஞ்சிடலாம். இப்போதைக்கு இதை வாங்கிக்கோங்க. நன்றிங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. மஞ்சுமா தொலைநோக்கு பார்வை, ஐ லைக் இட். சித்திரை திருவிழா அடுத்த ஏப்ரல் மாசம், அதுக்கு இப்பவே பிளான் மிரட்டுறமா? முறைச்சுக்கிட்டே போறா. காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா போனா, மஞ்ச டீஷர்ட் தந்து எனக்கு, மஞ்ச டீஷர்ட் தந்து என்ன மயக்கி மயக்கி போனா, செல்லும் எனக்காக வாங்கி எங்கடா வாங்கின? நல்லா இருக்குல்ல? வா, இந்த எல்லோ தாண்டா எத்தனை கடை ஏறி இருக்கேன் தெரியுமா? கிடைக்கவே இல்லை.
உங்களுக்கு மட்டும் எப்படி ரசக்குது? அதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணும். அது சரி, செம்மாடா. அச்சன் இருக்குடா. ம், ஏய், நான் வச்சுக்குவா. பார்த்தி, அண்ணன் போட்டிருக்க